السلام عليكم ورحمة الله وبركاته نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لكن الرسول والذين آمنوا معه جاهدوا بأموالهم وأنفسهم فأولئك لهم الخيرات وأولئك هم المفلحون صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا رب கணியத்திற்கும் மதிப்பிற்கும் மதித்தான பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹ்வின் பேரருளால் 11 நாள் தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் குறைவில்லாமல் நம் அனைவர்களுக்கும் தந்தரம் புரிவானாக. இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகிற ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அந்த நரக விடுதலை வழங்கப்பட்டவர்களாக பதிவு செய்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்களின் தியாகங்கள் என்ற தலைப்பில சில செய்திகளை இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுத்தஆலா இந்த உலகத்தில் ஒரு நீதியான ஆட்சியை செயல்படுத்தி வருகிறார். அந்த ஆட்சியிலே ஒருவருக்கு சிறப்பு சலுகைகளை கொடுப்பானேயானால் அந்த சலுகையை சும்மா கொடுத்துவிட்டான் என்று இருக்கக்கூடாது என்பதற்காக சலுகை கொடுக்கப்பட்டவருக்கு மேற்பரும் சோதனைகளை தந்து அந்த சோதனைகளை எல்லாம் அவர் தாங்கினார், அதனால் அந்த சலுகையை கொடுத்த என்ற நிலையிலே அல்லாஹு தஆலா நபிமார்களை மிகப்பெரிய அளவிற்கு சோதித்திருக்கிறார். சொல்வார்கள் தமிழிலே, யமன் பழியேற்க மாட்டான் என்று சொல்வார்கள். அதாவது ஒருவர் உயிர் பிரிகின்ற பொழுது இஸ்ராயலிலாம் உயிரை கைப்பற்றினார் என்று சொல்ல மாட்டார். அவன் கட்டடிக்கு கீழே விழுந்தான், அதனால் இறந்தான். ஹார்ட் அட்டாக் வந்தது, அதனால் இறந்தது. அவன் தண்ணீரிலே மூழ்கி இறந்தான், ஆக்சிடென்டிலே இறந்தான் என்று ஏதாவது ஒரு காரணத்தை வைத்துத்தான் அல்லாஹு தஆலா அந்த மனிதனை மரணமாக்குவது வழக்கம். அதே முறையில் நபிமார்களுக்கு அருமையான சலுகைகளை கொடுக்கிறான் என்றால் அந்த சலுகைகளை கொடுப்பதற்கு முன்னால் அவர்களை கடுமையான அளவிற்கு சோதித்து மிகப்பெரும் தியாகங்களை செய்ய வைத்து அந்த தியாகத்தை பலனாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த பெருமிதங்களை அளிப்பதாகவே அவன் இந்த உலகத்தில் திட்டமிட்டு செயலாற்றி வருகிறான். அந்த முறையில் நபிமார்களை அல்லாஹு தஆலா மிக கடுமையாக சோதித்திருக்கிறான். அவர்கள் சந்தித்த அந்த சமுதாயத்தாரர்கள்
கொள்ளைகள் கொடுக்கப்பட்டது ஒரு பக்கம். எந்த சமுதாயத்தில் அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயத்தாரால் அவர்கள் பெற்ற தொல்லைகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் அவர்களை அல்லாஹ் சோதித்தது ஒரு பக்கமாக, அவர்கள் புடம் போட்டு எடுக்கப்பட்ட தங்கங்களாக மாறிய பிறகுதான் அவர்களிடத்தில் நபித்துவம் என்பதை கொடுக்கிறார். தங்கம் அழகான வைர நகையாக மிளிர வேண்டுமையானால் பல தடவைகள் பரிசோதிக்கப்பட்டு பல தடவைகள் உரசி பார்க்கப்பட்டு மிகவும் பெரிய பரிசோதனைக்கு அது உட்படுத்துவதைப் போன்றே நபிமார்கள் என்ற அந்த தங்கங்களை தங்கங்களாக ஆக்குவதற்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய சோதனைகளை மேற்கொள்கிறான். அதுதான் நபிமார்களுடைய வரிசையில் நாம் காணக்கூடிய ஒரு செய்திகளாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, தாண்டுக்காக சில நபிமார்களை இந்த குறுகிய நேரத்திலே சிந்தனைக்கு எடுத்துக் கொள்கிறோம். சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய இஸ்லாமிய பைத்துல் மால் மஸ்ஜித் மாமூர் வளாகத்தில் நடைபெறுகின்ற இஸ்லாமிய பைத்துல் மாலுக்காக வேண்டி நம்மிடத்தில் நிதி வேண்டி இடையில் வருவார்கள். நீங்கள் ஓசி இல்லாமல் அவர்களுக்கு நிதியை வழங்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். உள்ள மாற்றி வைக்கிறோமா? அவர்களை பற்றி நாம் சிந்தனைக்கு எடுத்துக் கொள்வோம். அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறுகிறார்கள், 29-14 வசனத்தில், 950 ஆண்டுகள் இந்த இறைப்பணியை அவர்கள் மேற்கொண்டார்கள். 1000 ஆண்டுகளில் 50 ஆண்டுகளை தவிர 950 ஆண்டுகள் இறைப்பணியை மேற்கொண்டார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அவர்களுடைய போதனையை கேட்டு ஈமான் கொண்டவர்கள் கிட்டத்தட்ட 80 பேர்கள் தான் என்பதும் வரலாற்றிலே சொல்லப்படுகிற ஒரு செய்தி. இது ஒரு பெரிய கொடுமையான சோதனை என்று கூட சொல்லலாம். சாதாரணமாக நமக்கு கடைக்கு ஒருத்தர் கடன் தர வேண்டியது இருக்கிறது, கடன் வாங்கி பாக்கி தர வேண்டியது இருக்கிறது, வேற காரணத்தில் போய் சொல்லுவோம், தம்பி போய் அவர்கிட்ட போய் கேட்டுவா. ஒரு தடவை கேட்டு வந்தா ரெண்டு நாள் கழிச்சு தம்பி இன்னொரு தடவை போய் கேட்டுவா, கேட்டு வருவான். மூன்றாவது நாள் போய் தம்பி ஒரு தடவை கேட்டுவா என்பதாக சொன்னால் மூன்றாவது நாளே அவனுக்கு அழுத்து போய்விடும். ஆனால் அல்லாஹ் திரும்பவும் அவர்களுக்கு சொல்லுங்கள், திரும்பவும் சொல்லுங்கள், திரும்பவும் சொல்லுங்கள் என்பது 950 வருடங்களாக அல்லாஹ் ஏவி இருக்கிறான். திரும்பவும் திரும்பவும் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய சோதனைக்கு அவர்கள் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்கிற பொழுது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. 950 ஆண்டுகள் திரும்பவும் 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்படியானால் எத்தனை தடவை அழைத்திருப்பார்கள்? அவர்களே ஒரு இடத்தில் அல்லாஹ்விடத்தில் சலிப்பாகச் சொல்வார்கள், கால ரப்பி இன்னி யாரெல்லாம், நான் இரவு பகலாக அவர்களை நான் அழைத்திருக்கிறேன், சும்மி இன்னி ஆயலத்திலும் அசுரத்திலும் இஸ்ரா, நான் அவர்களிடத்தில் பகிரங்கமாகவும் பேசியிருக்கிறேன், ரகசியமாகவும் பேசியிருக்கிறேன், திரும்ப திரும்ப அழைத்திருக்கிறேன் என்பதாக தன்னுடைய அங்கலாய்ப்பை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவார்கள். 950 ஆண்டுகள் அவர்களை ஒரே குறிப்பிட்ட மனிதர்களையே திரும்ப திரும்ப அல்லாஹ் அழைக்க சொல்லி இருக்கிறான் என்றால் அவ்வளவுக்கும் அவர்கள் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் அங்குதான் இங்கு கட்டுப்பாட்டினுடைய மிகப்பெரிய சிறப்பை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாமெல்லாம் அதான் சொல்லிட்டீங்களப்பா, ஒரு தடவை சொல்லிட்டீங்களா, அதோடு உற்று திரும்ப திரும்ப போட்டு பஞ்சராக்காத என்பதாக நாம் சொல்வோம். நமக்கு சொல்லக்கூடியவருக்கு ஒரு தடவை தான் சொல்லலாம், இரண்டு தடவை சொல்லலாம், மூன்றாவது தடவை சொன்னால் சுர் என்று நமக்கு மூக்குக்கு மேல் கோபம் வந்து விடுகிறது. அப்படி இருக்கிற நேரத்திலே 950 ஆண்டுகள் அவர்கள் அழைத்தார்கள். ஒரு காலகட்டத்தில் அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஆளை தீர்த்து கட்டினா தாண்டா திரும்ப வரமாட்டார் என்பதாக முடிவுக்கு வருகிறார்கள்.
தீட்டு கட்டினத்தான் திரும்ப வரமாட்டார் என்று முடிவுக்கு வருகிற பொழுது, அப்போது மூசா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 10:71 வசனத்தில் சொல்கிறார்கள், இன் கான கபுர அலைக்கும் மக்காமி வத்ததுக்கிரி பி ஆயத்தில்லாஹி ஃபஅலல்லாஹி தவக்கல்து ஃபஜ்மூ அம்ரக்கும் ஷுரகாக்கும் ஸும்மா லம் யகுன் அம்ருக்கும் அலைக்கும் கும்மா ஸும்மா குது இலைய வலா துன்ஸுரூன் என்று சொல்கிறார்கள். நான் திரும்ப திரும்ப சொல்லுவது உங்களுக்கு எரிச்சலாக இருக்குமானால், நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வழி பண்ணிருங்க, என்னை எப்படி தீர்த்து கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தீர்த்து கட்டுங்க, ஒளிவு மறை வேணாம், நேரடியாகவே தீர்த்து கட்டுங்க. நீங்கள் மந்திர சக்தியாக எங்களை தீர்த்து கட்டினாலும் சரி, அல்லது ஆயுதத்தின் மூலமாக நீ என்னை தீர்த்து கட்டினாலும் சரி, தாராளமாக தீர்த்துட்டு கட்டுங்கள். நாளை என்று தள்ளிப்பட வேண்டாம், நீங்கள் என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணுங்கள் என்பதாகவும் வெள்ளை அறிக்கை சீதனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டு இருக்கிறார்கள் என்றார். எந்த அளவிற்கு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா 80 ஆண்டுகள் 80 நபர்கள் தான் இஸ்லாத்திற்கு வந்த பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது, இந்த மனிதர்களை இனிமேல் திருத்தவே முடியாது, எனவே இந்த சமுதாயத்தை அழித்துவிட்டு புதிய ஒரு ஜெனரேஷனை உருவாக்கினால்தான் சரியாக வரும் என்ற ஒரு முடிவுக்கு அவர்களை அதை வர செய்தது என்பதை அவர்களுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியே ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ் கொடுத்த சோதனைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. சைதனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு அதிசயமான மனிதர், அல்லாஹ் பெரியவன் என்று சொன்னார், அதனால் நெருப்பில் சூட தூக்கி போடப்பட்டார்கள். அல்லாஹ் பெரியவன் என்று சொன்னார்கள், அதற்காக நாட்டை விட்டே துரத்தப்பட்டார்கள். அடுத்தவர்கள் அவர்களுக்கு தொல்லைகளை தந்தார்கள். ஒரு பக்கம் இருக்க படைத்த இறைவனை அவர்களை சோதிக்கிறான். அல்லாஹ் உன்னுடைய அன்பன் என்று சொல்லுகிறாயே, அவனுக்காண்டி நீ என்ன செய்வாய், உன்னுடைய சொத்தை கொடுப்பாயா என்று சோதித்து பார்த்தான். உன்னுடைய குடும்பத்தை நான் சொன்ன இடத்தை விட்டு வருவாயா என்று கேட்டான். உன்னுடைய குழந்தையை கொன்று விடுவாயா உன்னுடைய கையினால் என்று கேட்டான். எல்லாவற்றிற்கும் நான் சம்மதம் என்று செய்து அவர்கள் தியாகம் செய்து, அந்த தியாகத்திலேயே அவர்கள் தன்னை புடம்பொட்ட ஒரு தங்கமாக மாற்றிக் கொண்டார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, நபிமார்களுடைய தியாகங்கள் எதற்கு எடுத்து சொல்லப்படுகிறது என்றால், நம்மிலே ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டா கூட உடனே நமக்குத்தானே இவ்வளவு பெரிய கஷ்டம், மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கிறார்களே என்பதாக நாமெல்லாம் மனப்புழுக்கத்திற்கு உள்ளாகி விடுவோம். அல்லாஹ் நம்மை சோதிப்பதாக அல்லாஹ்விடத்தில் குறைப்பட்டு விடுவோம். 2 நாள் வர வேண்டிய தலைவலி 40 நாள் வந்து விட்டது என்றால் அல்லாஹ்வை மிக குறைபடக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். கொஞ்சம் கஷ்டம் வர வேண்டியது கூட கொஞ்சம் கஷ்டம் வந்து விட்டது என்றால் நமக்கு கஷ்டம் வந்து விட்டதே என்பதாக சிரமப்படக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். ஆனால் உண்மையில் அல்லாஹ் யாரையும் சோதிக்காமல் விடுவதில்லை. இதுதான் யதார்த்தம், இதுதான் நியாயம். யாரையும் சோதிக்காமல் விடுவதில்லை. சிலர்களை பணத்தை கொடுத்து சோதிக்கிறான், சிலர்களை பணத்தை கொடுக்காமல் சோதிக்கிறான். இரண்டுமே சோதனை தான். சைக்கிள் ரைஸ் நீங்கள் பார்க்கலாம், வேகமாக யார் சைக்கிள் ஓட்டுகிறார்கள் என்று ஒரு பந்தயம் வைப்பார்கள். ஸ்லோ ரைஸ், மிகவும் மெதுவாக யார் ஓட்டுகிறார்கள் என்று ஒரு பந்தயம் வைப்பதை பார்க்கலாம். வேகமாக சைக்கிள் ஓட்டுபவர்களுக்கு ஒரு பந்தயம், மெதுவாக சைக்கிள் ஓட்டுபவர்களுக்கு ஒரு பந்தயம் என்று வைப்பதை போன்றே சிலர்களுக்கு அல்லாஹ் பணத்தை கொடுத்து சோதிக்கிறான், அந்த பணத்தை வைத்துக் கொண்டு இவன் மமதை அடையாமல் இருக்கிறானா என்று பார்க்கிறான். சிலருக்கு கஷ்டங்களை கொடுத்து இந்த கஷ்டத்திலே அல்லாஹ்வை அவன் நிராகரிக்கிறானா, அல்லாஹ்வுக்கு சபுர் செய்கிறானா என்று பார்ப்பதற்காக வேண்டி அப்படி சிலருக்கு அல்லாஹ் கஷ்டத்தை கொடுக்கிறான். சிலருக்கு நோக்காட்டை கஷ்டமாக கொடுக்கிறான், சிலருக்கு பிரச்சனைகளை கஷ்டமாக கொடுக்கிறான். ஆக எந்த மனிதனையும் அல்லாஹு தஆலா சோதிக்காமல் அவனை ஒரு நல்ல மனிதனாக அங்கீகரிப்பது கிடையாது என்பது திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு நியதி. எனவேதான் நபிமார்களுடைய அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சோதனையை நாம் கண் முன்னால் கொண்டு வருகிறோம். சைதனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய சோதனைகள் ஒவ்வொன்றுமே ஒரு வரலாறு. அவருடைய சோதனையை நினைவு கூற வேண்டும் என்பதற்காகத்தான் ஈதுல் அதுஹா என்ற ஒரு பெருநாளையே நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அவர்கள் தன்னுடைய மகனை குர்பானி கொடுத்த அந்த பெரிய வரலாறு, தன்னுடைய பிள்ளையை குர்பானி கொடுத்த ஒரு பெரிய வரலாறு, அது நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. வருடா வருடமும் நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. அல்லாஹுக்காக வேண்டி அவர் தியாகம் செய்தார், தன்னுடைய பிள்ளையே தியாகம் செய்தார். நீங்கள் என்ன தியாகம் செய்கிறீர்கள் அல்லாஹுக்காக? நீங்கள் என்ன தியாகம் செய்கிறீர்கள்? அட்லீஸ்ட் சில மணித்துளிகளை கூட தியாகம் செய்ய நமக்கு தயாராக இல்லை.
வெள்ளிக்கிழமை என்று முதல் நேரத்தில் வாருங்கள், ஒட்டகம் பரிசு தருகிறேன் என்று பகிரங்க அறிவிப்பு செய்யப்படுகிறது. அந்த மணித்துளைகளை கூட தியாகம் செய்து அந்த முதல் நேரத்துக்கு வருவதற்கு நம்மிடத்தில் தயாரில்லை. என்ன தியாகம் செய்து என்ன செய்ய வாரா வருடமும் தியாக பெருநாளை எடுத்து என்ன பயன்? கண்ணியத்திற்குரியவர்களை இன்னும் ஒருத்தவர்கள் மயிரை கூட தியாகம் செய்ய அவர்களுக்கு மனம் வரவில்லை. மயிர் முடி தாடி என்ற ஒரு முடியை வைத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிற பொழுது, ரசூல் சொல்கிற பொழுது அதை கூட தியாகம் செய்வதற்கு சிலருக்கு மனம் வருவதில்லை. இவர்கள் என்ன தியாகத்தை, தியாகத்தை அழும்புகளை பேசி என்ன செய்ய? வருடா வருடமும் நமக்கு அந்த தியாகத்தை தன்னுடைய பிள்ளையை அறுத்து தியாகம் செய்கிற அளவிற்கு அவர் தியாகம் செய்தார். உங்களால் அல்லாஹுக்காண்டி என்ன தியாகம் செய்திருப்பீர்கள்? எதை நீங்கள் விட்டுக் கொடுத்திருப்பீர்கள் என்பதை நமக்கு கேள்வி கேட்பதற்குத்தான் அந்த தியாகங்கள் நமக்கு நினைவு கூறப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்திலே மிக ஒவ்வொன்றுமே மிக அற்புதமான ஒரு தியாகமாகும். அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆடுகள் அப்படி மலையினுடைய இரண்டு ஓரமும் நிறைந்திருக்கிற நேரத்திலே எங்கிருந்தோ சுபூஹுன் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாய்க்கு வர்றோம் என்று சப்தம் கேட்கிறது. சுபூஹுன் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாய்க்கு வர்றோம் என்று சப்தம் கேட்கிறது. ஆனால் அந்த சப்தம் மிகவும் ரம்மியமாகவும் மிகவும் அல்லாஹின்பால் தூண்டக்கூடியதாகவும் இருக்கிறது. உடனே அந்த சப்தம் வந்த திசையை நோக்கி சொல்கிறார். சென்று அவர்கள் இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொல்லுங்கள் என்று கேட்கிறார். இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொல்லுங்கள். ஆனால் அந்த சப்தத்தை ஒலித்தவர் சொல்கிறார், உன்னுடைய ஆட்டு மந்தையில் பாதியை தருவாயா, நான் இன்னொரு முறை சொல்கிறேன் என்று சொல்கிறார். கொஞ்சம் கூட தயங்கவில்லை, நான் தருகிறேன், என் ரப்புனுடைய பெயரை இன்னொருவர் சொல்ல என்னுடைய காது ரசிக்க வேண்டும், என்னுடைய ரப்புடைய பெயரை இன்னொருவர் சொல்ல என்னுடைய காது ரசிக்க வேண்டும், என்னுடைய ஆட்டுமந்தைகள் பாதியை தருகிறேன், சொல்லுங்கள் ஒரு தடவை என்பதாக சொல்கிறார். வந்தவர் சுப்போகன் குத்தூசும் ரப்புனா ரப்புல் மலாய்கத் என்று மற்றொரு தடவை சொல்கிறார். பாதி ஆடு கைமாறுகிறது. அதன் பிறகும் அவர்களுக்கு தாக்கம் குறையவில்லை, தாகம் மேலும் ஏற்படுகிறது. இன்னொரு முறை சொல்லுங்கள் என்பதாக கேட்கிறார்கள். இன்னொரு முறை சொன்னால் மீதி ஆட்டையும் இழக்க வேண்டியது இருக்கும், பரவாயில்லை. இன்னும் ஒரு தடவை சொல்வது, வெறும் ஒரு தடவை சொல்வதற்காக வேண்டி ஆட்டு வந்த அனைத்தையும் கொடுத்து விட்டு துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு ஏழையாக அவர்கள் திரும்பி வந்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிற பொழுது அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுடைய திருநாமத்தை கேட்பதற்காக எவ்வளவு அவர்கள் மனம் பறிகொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக வேண்டி அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து இவரை தூக்கி ஒரு பெரிய நெருப்பு பாலம் நெருப்பிலே போட்டுவிட வேண்டும் என்று முடிவுக்கு வருகிறார்கள். திருக்குறானில் இந்த வரலாற்றை அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அவர்களை கல் எறியக்கூடிய கருவியிலே அவர்களை உட்கார வைத்து அவர்களுடைய கண்ணையும் கட்டி அவர்களை முழுமையாக கட்டி ஒரு குண்டாங்கட்டாக கட்டி அந்த கல் எறியக்கூடிய கருவி திசையை முடிக்கினார். கொண்டு போய் நெருப்பில் விடுவார்கள். அந்த நெருப்பு பல நாட்களாக வளர்க்கப்பட்ட நெருப்பு, பல நாட்களாக வளர்க்கப்பட்டது. எப்படி அந்த நெருப்பை வளர்த்தார்கள் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய மகனுக்கு உடல் இல்லாமல் போய்விட்டால் அவள் நேர்ச்சி செய்து கொள்வாள், நான் இப்ராஹிமை எரிப்பதற்கு 3 கட்டு விறகு போடுகிறேன், என் பிள்ளைக்கு குணமாகட்டும். அவர் தன்னுடைய சாமிகளுக்கு நேர்ச்சி செய்து கொள்வார், இப்ராஹிமை எரிப்பதற்கு 3 கட்டு விறகு கொண்டு வந்து போடுகிறேன், என் பிள்ளைக்கு குணமாகட்டும் என்று சொல்வார்கள். இப்படி ஒவ்வொருவருமே கொண்டு வந்து நெருப்பை போட்டு மிகப்பெரிய அளவுக்கு நெருப்பு வளர்த்திருக்கிறார்கள். அந்த நெருப்பு அணைவதற்கு 40 நாட்கள் ஆகியிருக்கிறது. நெருப்பு அணைவதற்கு 40 நாள் ஆகியிருக்கிறது. அப்படியானால் எவ்வளவு பெரிய நெருப்பு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சாதாரணமாக சர்க்கரை ஆலைகளிலே நாம் கேள்விப்படுகிறோம், சர்க்கரை ஆலைகளிலே பல நாட்களுக்கு முன்னால் நெருப்பு வளர்ப்பார்கள், அதை அணிவதற்கு 10 நாட்கள் ஆகும் என்று சொல்வார்கள். அது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில். ஆனால் திறந்த வழியிலே 40 நாட்கள் அணிவதற்கான அளவிற்குள்ள ஒரு பெரிய நெருப்பை தோன்றி அதிலே இவர்களை விட்டு அறிகிறார்கள். விட்டு அறிகிற பொழுது ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுதுகிறார்கள். ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவனே பொறுப்பாளியாக இருக்கிறான் என்ற வார்த்தை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நாவிலிருந்து முணுமுணுத்துக் கொண்டிருந்தது. அவர்களை தூக்கி போடப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த நெருப்பை பார்த்து, யானாரு கூனி பர்தம் வ சலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமிற்கு அது சாந்தியாகவும் குளிர்ச்சியாகவும் மாறிவிடு என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். சைதனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ளே அவர்கள் போவதும் வருவதும் வெளியில் நிற்பதற்கு தெரிகிறது. நெருப்புக்குள்ளே கரிந்து சாம்பலாகிடுவார் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களுடைய கட்டு தவிர வேறெதுவுமே சாம்பலாக ஆகவில்லை. எனவே அவர்கள் உள்ளே விளையாடிக் கொண்டிருப்பதை போன்று அங்கும் இங்கும் போவது வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரிகிறது.
இந்த காட்சியை பார்த்த நிம்ருதனுடைய மகள், எந்த மன்னன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உள்ளே போடுவதற்கு காரணமாயிருந்தானோ அந்த மன்னனுடைய மகள் உண்மையிலேயே இப்ராஹிம் உள்ளே பூங்காவோடு விளையாடி கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய இறைவன் தான் உண்மையான இறைவன் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். எனவே நான் அந்த இறைவனை கொண்டு ஈமான் கொண்டு இதிலே விழுகிறேன் என்று சொல்லி உள்ளே விழுந்தார்கள். அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் பார்த்தார்கள். தாயார் பார்த்தவர்கள், மகனே எனக்கும் இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குமா, நானும் உன்னுடைய இறைவனை கொண்டு ஈமான் கொண்டால் நானும் இந்த வெறுப்பிலே விளையாடும் பாக்கியம் கிடைக்குமா என்பதாக மேலிருந்து கேட்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தலையாட்டியவுடன் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இறைவனை கொண்டு நான் ஈமான் கொண்டேன் என்று உள்ளே புகுந்தார்கள். இப்படி 40 நாட்கள் உள்ளே புகுந்து தானாக அதை அணிந்ததற்கு பிறகுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியானார்கள் என்ற வரலாற்றை எண்ணி பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மக்காவினுடைய பகுதியை குடி அமர்த்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். குடி அமர்த்த வேண்டும் என்றால் யாரும் அந்த ஊரிலே இருக்க சொன்னால் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் தண்ணீர் இல்லாத பூமி மட்டுமல்ல, மனித சஞ்சாரமே இல்லாத ஒரு காடு, மனிதர்கள் வாழ்ந்ததாக வரலாறே கிடையாது அப்படிப்பட்ட காடு. எனவே யாராவது ஒரு சிலர்களை அங்கு போய் இருங்கள் என்று சொன்னால் இருக்க மாட்டார்கள். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து குர்பா குடும்பத்தை குர்பானி கொடுப்பதற்கு அல்லாஹ் முடிவு பண்ணிவிட்டான். இந்த சந்ததியினுடைய துவக்கம் இப்ராஹிமை கொண்டு ஏற்பட்டும் என்று அல்லாஹ் முடிவு பண்ணிவிட்டான். முடிவு பண்ணதற்கு ஆதாரமாக அவர்களுடைய மனைவியையும் அவர்களுடைய குழந்தையையும் கொண்டு போய் தண்ணீர் இல்லாத காட்டிலே யாரிடத்திலும் பேசாமல் விட்டுவிட்டு வந்துவிட வேண்டும் என்பதாக உத்தரவு போடப்பட்ட வரலாறு நமக்கு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் திடீர் இந்த உத்தரவு போடுகிறான், உங்களுடைய மகனையும் உங்களுடைய மனைவியையும் தண்ணீர் இல்லாத காட்டிலே கொண்டு போய் விட்டு விடுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆனால் போகும்போது ஒரு வார்த்தை பேசக்கூடாது என்று இறைவனுடைய உத்தரவு, அவர்கள் இருவரையும் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். தண்ணீர் இல்லாத காடு, அங்கே அவர்களை விட்டதற்கான காரணம் என்ன? அங்கு அல்லாஹ் குடியமர்த்த விரும்புகிறான், மனிதர்கள் யாரும் குடியிருக்க மாட்டார்கள். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகளை குடியிருக்க வைத்து அதன் மூலமாக ஒரு பெரிய ஜன திரளை உருவாக்குவதற்கு அல்லாஹ் அமைக்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நீங்கள் உலகத்திலே நாகரிகங்களை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் எங்கெல்லாம் நதி இருக்கிறதோ அங்கே தான் மக்கள் குடியேறுவார்கள். சிந்து வழி நாகரிகம் என்று நம்முடைய இந்தியாவினுடைய நாகரிகத்தை பற்றி நாம் பேசுகிறோம். சிந்து நதி கரையில் எங்கு நதி இருக்கிறதோ அங்கே தான் மக்கள் குடியேறுவார்கள். நதியின் கரையில் தான் முதல் முதலாக குடிகள் ஏற்பாடு செய்யப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதான் நாட்டிலே குடி வந்ததற்கான காரணம். ஆனால் இந்த ஒரு இடத்தில் தான் நதியும் இல்லை தண்ணீரும் இல்லை, ஆனால் குடி அமர்த்த வேண்டும். யாரும் அதற்கு தயாராக மாட்டார்கள். தன்னுடைய நதியைத்தான் அங்கே அமர்த்த வேண்டும் என்று அல்லாஹ் அந்த சோதனைக்கு உட்படுத்துகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவியையும் குழந்தையையும் கொண்டு வந்து விடுகிறார்கள். விட்டுவிட்டு திரும்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் அவர்கள் வார்த்தை பேசவில்லை. அப்பொழுது மனைவி கேட்கிறார்கள், எங்கே செல்கிறீர்கள், எப்பொழுது வருவீர்கள்? பதில் இல்லை. சரி, வருவீர்களா வரமாட்டீர்களா? அதற்கும் பதில் இல்லை. சரி, எங்களுக்கு சாப்பாட்டுக்கு நாங்கள் என்ன செய்வது? அதற்கும் பதில் இல்லை. சரி, நாங்கள் தங்குவதற்கு ஒரு ஒட்டு குடிலாவது வேண்டாமா? இந்த காட்டிலே எங்கள் தங்குவதற்கு கூட இடம் இல்லையே, இங்கு ஏன் விட்டு செல்கிறீர்கள்? அதற்கும் பதில் இல்லை. ஹாஜரா அம்மையார் அவர்கள் திரும்ப திரும்ப கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்லவில்லை. கடைசியில் தன்னுடைய மகனை சொன்னாலாவது அவர்களுக்கு இரக்கம் வரும் என்ற கருத்திலே மகனை சொல்கிறார்கள், உங்களுடைய மகனுக்கு என்னுடைய உடம்பில் பால் இருக்கும் வரை நான் பாலை கொடுப்பேன். பால் தீர்ந்து விட்டால் அதன் பிறகு உதிரம் அல்லவா ரத்தம் அல்லவா வரும், அதையா கொடுப்பேன் என்பதாக கேட்கிறார்கள். அப்போதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கூட பதில் சொல்லவே இல்லை. கடைசியில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், இது இறைவனுடைய உத்தரவா? இதற்கு நீங்கள் தலையாட்டி பதில் சொன்னால் போதும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலையாட்டுகிறார்கள். தலையாட்டியுடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வரலாற்றை நினைவு கூறுவார்கள். என்னுடைய தாயார் ஹாஜரா அம்மா அந்த நேரத்தில் அற்புதமாக சொன்னார்கள், இதன் யுதையானா, அப்படியானால் எங்களுடைய இறைவன் எங்களை வீணடிக்க மாட்டான், போய் வாருங்கள் என்பதாக ஹாஜரா அம்மா அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இதுவரை அழுது கொண்டிருந்த அவர்கள் அழுகையை நிறுத்திவிட்டார். அல்லாஹ் என்னை இங்கே விட சொல்வானே, ஆனால் நிச்சயமாக நீங்கள் போய் வாருங்கள், எங்களை வீணடிக்க மாட்டான் என்பதாக ஹாஜரா அம்மா அவர்கள் சொல்லி அந்த இடத்தில் அவர்கள் குடியிருப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
கொஞ்ச தூரம் சென்றதற்கு பிறகுதான் அவர்கள் அழுது அல்லாஹ்விடத்தில் துவா செய்தது. குர்ஆன் சொல்கிறது, ரப்பனா இனி அஸ்கம் தும் துர்ரியத்தி திவாஜின் கைரு தரஹின் இந்த பைத்திகல் முஹர்ரம் ரப்பனா லியுகீம் ஸலாத் ஃபஜல் அஃபீக்கு மின அன்னாஸி தஹ்வி இலைஹிம் வர்சுகு மின தமராத்தி லஅல்லஹும் யஷ்குரு என்று அவர்கள் கேட்ட துவாவை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் வாயிலாக சொல்லி காட்டுகிறான். யா அல்லாஹ், உன்னுடைய உத்தரவின் பேரில் தண்ணீர் இல்லாத காட்டிலே, விவசாயம் இல்லாத காட்டிலே என்னுடைய சந்ததியை நான் விட்டு வந்திருக்கிறேன். முதலாவதாக இவர்களுக்கு பேச்சு துணைக்கு எங்கிருந்தாவது நீ ஆட்களை கொண்டு வந்து சேர். இரண்டாவதாக இவர்களுக்கு கனி வளங்களை உணவாக கொடு. மூன்றாவதாக இவர்களை தொழுகை நிலைநாட்டுவர்களாக ஆக்குவாயாக என்பதாக அவர்கள் துவா செய்துவிட்டு அப்படியே திரும்பிச் சென்றார்கள். அல்லாஹு தஆலா சேத்னா ஹாஜரா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய பொருட்டால் அந்த இடத்திலே ஜம்ஜம் நீரை வரவழைத்து அங்கு மக்கள் குடியேறுவதற்கான ஒரு பெரிய காரணத்தை ஏற்படுத்தினான் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய சோதனை என்பதை பாருங்கள். குழந்தை, நீண்ட நாட்களாக தவமிருந்த அந்த குழந்தையை தன்னுடைய மனைவியும் தண்ணீர் இல்லாத காட்டில் விட வேண்டும் என்று சொன்ன பொழுது கூட அல்லாஹ்வுக்காக அதையும் செய்ய தயாராகிவிட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்படிப்பட்ட தியாகங்கள் செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வாழ்க்கையிலே ஏராளமாக அமைந்திருப்பதை நாம் காணுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறும் நமக்கு பல சோதனை களங்களை நினைவு கூறுகின்றன. செய்தனா லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், லூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு செய்த தியாகம், எனக்கு திருக்குர்ஆனிலேயே இந்த வசனம்தான் மிகவும் ஆச்சரியப்படத்தக்க வசனமாக எனக்கு அமையும். நபிமார்களுடைய வரலாறுகள், நபிமார்களுடைய தியாகங்கள் எல்லாம் ஏராளம் இருக்கிறன. ஆனால் இந்த ஒரு தியாகத்தை நான் நினைத்து நினைத்து பல தடவை பூரித்ததுண்டு. இப்படி ஒரு தியாகமா என்று எண்ணி பார்த்ததுண்டு. அது என்ன தெரியுமா? லூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்துல 4-5 விருந்தாளிகள் வருகிறார்கள். அந்த விருந்தாளிகள் அவருடைய வீட்டிற்கு வருகிறார்கள். லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த விருந்தாளிகளும் வாலிபர்களாக வருகிறார்கள். அவர்களை வீட்டில் வைத்து அவர்களை உபசரிக்கிறார்கள். உபசரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஊர் மக்களுக்கு யாரோ ஒரு செய்தி சொல்லிவிடுகிறார்கள், 4-5 இளைஞர்கள் லூத்து வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை வெளியில் போய் சொல்லிவிடுகிறார்கள். சொன்ன உடனேயே அந்த ஊர்க்காரர்கள் மிகவும் மோசமானவர்கள். அவர்கள் ஹோமோசக்தி என்று சொல்லப்படுகிற ஓரின சேர்க்கையில் விருப்பம் உள்ளவர்கள். அவர்களிடத்திலே வெளியூரில் இருந்து சிலர்கள் வந்திருக்கிறார்கள், அதுவும் அழகான வாலிபர்களாக இருக்கிறார்கள் என்று செய்தி கேள்விப்பட்டவுடன் ஊர்க்காரர்கள் எல்லாம் திரண்டு வருகிறார்கள். திரண்டு வந்து லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டினுடைய கதவை தட்டுகிறார்கள். நிலைமை மோசமாக போனவுடன் நபி லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆகா என்ன செய்வது என்று தெரியவில்லை. தன்னுடைய விருந்தாளிகளை யாரும் அகௌரவப்படுத்தி விடக்கூடாது, விருந்தாளிகளுக்கு கண்ணியம் குறைந்து விடக்கூடாது என்று எண்ணுகிறார்கள். எண்ணி அவர்கள் அவர்களிடத்திலே போய் தயவோடு மண்டிக் கொள்கிறார்கள். நீங்கள் தயவு செய்து என்னுடைய விருந்தாளியை கேவலப்படுத்தாதீர்கள், எனக்கு விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள், அவர்களை கேவலப்படுத்தாதீர்கள், நீங்கள் தயவு செய்து போய்விடுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். ஆனால் யாரும் அங்கு போவதாக தெரியவில்லை. அந்த வரலாற்றை அல்லாஹு தஆலா 11:78 வசனத்திலே சொல்கிறான். என்ன சொல்கிறார் தெரியுமா? அப்பா, உங்களுடைய ஆசையை தீர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் இருக்குமானால் என்னுடைய பெண் மக்களை தருகிறேன், நீங்கள் மணந்து கொண்டு அந்த ஆசையை தீர்த்துக் கொள்ளுங்கள், ஆனால் என் விருந்தாளியை விட்டுவிடுங்கள். யார் சொல்லுவா? என் பொம்பளை பிள்ளைகளை தர்றேன், என் பிள்ளைகளை தர்றேன், நீ மணந்து கொண்டு நீ ஏதாவது செய்து கொள், ஆனால் என்னுடைய விருந்தாளி, விருந்தாளி முக்கியம், தன்னுடைய மகள்கள் பலியானாலும் பரவாயில்லை என்று சொன்னார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய தியாகம் என்பதை நீங்கள் நினைப்பார்கள். யா கௌமி ஹாவுலாய் பனாத்தி, இதோ என்னுடைய பெண் மக்கள், ஹுன்னா அத்ஹருலக்கும், அது உங்களுக்கு அவர்கள் மிகவும் சுத்தமானவர்கள், ஃபத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வலா தஹ்ஸூனி ஃபீ ரைபி, என்னுடைய விருந்தாளி விஷயத்தில் எனக்கு நீங்கள் கேவலத்தை தந்து விடாதீர்கள். யாருமே பதில் பேசவில்லை. சொன்னார்கள், அலைசம் இன்கும் ரஜுலுர் ரஷீத், ஏன் உங்கள்கிட்ட ஒரு மனுஷனாவது நல்ல மனுஷன் இல்லையா? ஒரு மனுஷனாவது நல்ல மனுஷன் இல்லையா? நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா, என்னுடைய விருந்தாளியை கவலைப்படுத்தாதீர்கள், என்னுடைய பெண்மக்களை மணந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, லக்கத் அலிந்தமாபி பனாத்திகமின் ஹக், லூத்தே உமக்கு தெரியும் எங்களுக்கு உங்களுடைய பெண்கள் தேவையில்லை, எங்களுக்கு ஆண்கள் தான் தேவை, அது உமக்கு நல்லா தெரியும். நாங்கள் என்ன நாடுகிறோம் என்பது உமக்கு தெரியும், எனவே விட்டுவிடு என்பதாக சொல்கிறார்கள். உடனே லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் கதவை தாழ்பால் போட்டுக்கொண்டு கதவுனுடைய வெளிப்பக்கத்திலே தான் நின்று கொண்டு விருந்தாளிகளை உள்ளே அடைத்து போட்டுக்கொண்டு உள்ளே விடாமல் அவர்கள் நின்று கொண்டு அலைஸ இன்னதீபிக்கும் குவத்தன் லவ் அன்னதீபி குவத்தன் அவ் ஆவியிலா இருக்குன்னு எல்லாம், எனக்கு ஒரு பலமான ஆளுமை தரமாட்டாயா, எனக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு துணையை தரமாட்டாயா, இந்த ஊர்க்காரர்களிடம் இருந்து என்னுடைய விருந்தாளிகளை நான் இப்படி காப்பாற்றுவேன் என்பதாக கூக்குரல் கொடுக்கிறார்கள்.
கொடுக்கும் பொழுதுதான் உள்ளே உள்ள விருந்தாளிகள் சொல்கிறார்கள், நபியே நாங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, நாங்கள் மலக்குகள், எனவே அவர்கள் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, எங்களை அவர்கள் நெருங்க முடியாது, கவலைப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று தான் மலக்கு என்பதை அந்த தருணத்தில் தான் அவர்கள் வெளியிட்டார்கள் என்ற வரலாற்றை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். விருந்தை கௌரவிப்பது, விருந்தாளியை கௌரவிப்பது எவ்வளவு உத்தமமான ஒரு செயல் என்பதை லூத் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு ஆச்சரியமாக விளக்கி காட்டியிருக்கிறார்களே என்பது உண்மையிலேயே புல்லரிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. மகா மோசமானவர் என்று தெரியும், பெண்ணை அங்கே தியாகம் செய்ய முனவுக்கு வருகிறார்கள். வந்தவனெல்லாம் கயவாளிகள், மிக மோசமானவன் என்று தெரியும், தெரிந்தாலும் தன்னுடைய பெண்களை தியாகம் செய்ய முனவந்தார்களே, அப்படிப்பட்ட ஒரு பெரிய சோதனைக்கு நபிமார்களை அல்லாஹுத்தாலா உட்படுத்தி இருக்கிறான் என்பதை வரலாறு சொல்கிறது. இன்னொரு நபியை நாம் நினைத்து பார்க்காமல் இருக்க முடியாது, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆஜான் உபாகுவாக ஆண் அழகராக இருந்தார்கள், அவர்கள் பல குழந்தைகளுக்கு தந்தையாக இருந்தார்கள், பெரிய சிற்றரசரை போன்று அவர்கள் வாழ்ந்து கொண்டு கம்பீரமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்விற்கு நல்ல அடியாராக இன்ன அப்துல் அய்யூப் நல்ல அடிமை, அல்லாஹ்வே சொல்வான் நல்ல அடிமை, நல்ல அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அவர்களை அல்லாஹ் சோதிக்காமல் இருக்க விரும்பவில்லை, அவர்களுக்கு நோக்காட்டை கொடுத்து விடுகிறான். எப்படிப்பட்ட நோக்காடு? மேலெல்லாம் பொத்து வடிகிறது, அந்த பொத்து அடியக்கூடிய காயங்களிலிருந்து புழுக்கள் கீழே கொப்பளிக்கின்றன. அப்படிப்பட்ட நிலையிலே அவர்களுக்கு 7 வருடங்கள் கடுமையான துன்பம். ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் நாற்றம் அடிக்கிறது, இங்கே வைக்காதே, எங்காவது காட்டுக்கு அழைத்துக் கொண்டு செல்லுங்கள் என்பதாக சொல்லிவிடுகிறார்கள். அவருடைய துணைவியார் ரஹ்மா அம்மா அவர்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்துக் கொண்டு காட்டுக்கு வந்து விடுகிறார்கள். காட்டுக்கு வந்தவர்கள் தன்னுடைய கணவனிடத்திலே சொல்வார்கள், எனது அருமை கணவரே, நீங்க ஓதிவிட்டா எவ்வளவு பெரிய குற்றவியாக இருந்தா கூட 5 நிமிஷத்துல குணமாயிருது, அப்படி உள்ளவங்க உங்களுக்கு ஏன் நீங்க துஆ செய்யக்கூடாது? குஷ்டரோகி கூட நீங்க சு என்று ஓதிவிட்டால் குணமாயிருது, அப்படி இருக்கிற உங்களுக்கு நீங்களே துஆ செய்யக்கூடாது என்பதாக கேட்கிறார்கள். கேட்கிற பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் குணமாயிட்டேன்னா உன்னை 100 தடவை சவுக்கால் அடிப்பேன், நீ நான் குணமாயிட்டா உன் 100 தடவை சவுக்கால் அடிப்பேன். ஏன் தெரியுமா? என்னுடைய ரப்புக்கு தெரியாதா என்னுடைய வியாதி? அவன் என்னை சோதிக்கிற பொழுது நான் இந்த சோதனை தாங்கி வெற்றி கொள்ள நான் ஆடுறனே தவிர இதை அவனிடத்தில் திரும்ப எப்படி நான் அவனிடத்தில் போய் கேட்பேன்? அவன் தானே என்னை சோதிக்கிறான், அவனுடைய சோதனையில் வெற்றி பெற வேண்டும் என்று நான் இருக்கிற பொழுது எப்படி அவனிடத்தில் நீ கேட்க சொல்வாய்? நீ கேட்க சொன்னதுக்காக வேண்டி நான் சுகமாய் வந்தால் உன்னை 100 அடி அடிப்பேன் என்பதாக அவர்கள் சத்தியம் செய்து கொள்கிறார். அப்படி இருந்தும் புழுக்கள் அவருடைய உடலை விடவில்லை, அவர்களுடைய இருதயத்தையும் அவருடைய நாவையும் தாக்க ஆரம்பிக்கிறது. அப்போது அவர்கள் ஒரு சொன்ன ஒரு வார்த்தை 21:83 வசனத்திலே சொல்லப்படுகிறது, அன்னி மத்தனிய துர்வான் தார்ஹமுர்ராஹிமீன், யா அல்லாஹ் எனக்கு நோக்காடு வந்துருச்சு, ஏன் தெரியுமா? நீ அருளாளனாக இருக்கிறாய் அதனால் என்று சொல்கிறார். திருக்குறானிலே நாம் நன்றி இந்த வசனத்தை ஆய்ந்து பார்க்க வேண்டும். எனக்கு நோக்காடு வந்துருச்சு, ஏன்னா நீ அருளாளனாக இருக்கிறாய் என்று சொல்கிறார். அருளாளனாக இருக்கிறாய், நோக்காடு வந்துருச்சு, அருளாளனாக இருக்கிறாய் என்று சொல்கிறார். ஆனா சாதாரணமாக நம்ம ரஹமத்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு ஒரு கார் கிடைச்சிருச்சுன்னா ஆதாமின் பகுதி ரப்பி, என் ரப்பு எனக்கு தந்த கிருபை என்பதாக கார் வந்துட்டு அல்லாஹ் ரஹமத் செஞ்சுட்டான் நினைக்கிறோம். அல்லது ஒரு வீடு வந்துருச்சுன்னா ஆதாமின் பகுதி ரப்பி, என் ரப்பு எனக்கு தந்துட்டான், ரஹமத் தந்துட்டான் என்பதாக நாம் எண்ணுகிறோம். ஒரு வியாபார தளம் வந்து விட்டால் ஆதா மின் பகுதி ரப்பி, என் இறைவனுடைய அருக்கடை என்று அந்த ஸ்டிக்கரை எல்லா இடத்திலும் ஓட்டி வைத்து விடுகிறோம், அல்லாஹ் இந்த அருக்கடை என்பதாக எண்ணுகிறோம். அன்பான பெருமக்களே, ஆனால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கு நோக்காடு வந்துருச்சு, ஏன்னா நீ என் மீது கிருபி உள்ளவனாக இருக்கிறாயே. எவ்வளவு முரண்பாடானது என்று பாருங்கள். லாபம் வந்தால்தான் ரஹமத் என்று சொல்லுவோம், ஆனால் இவர்களுக்கு வந்த நோக்காடு மிக கடுமையாகி அவருடைய ஹிருதயத்தையும் நாவையும் காக்கிற அளவிற்கு புழுக்கள் அரித்த பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, யாரெல்லாம் நீ என் மீது கருணை உள்ளவனாக இருக்கிற காரணத்தினால் எனக்கு நோக்காடு வந்தது என்று சொல்கிறார். அங்குதான் இறைவன் மீது அவர்கள் கொண்டிருக்கின்ற அன்பனுடைய ஆழத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதை விளக்குவதற்கு ஒரு உதாரணம் சொல்வது பழக்கம். லைலா மஜ்னுனுடைய இந்த காவியம், லைலா வீட்டிலே அமர்ந்திருக்கிறாள், வெளியிலே மஜ்னூன் வந்திருக்கிறான் என்பது எப்படியோ அவளுக்கு தெரிகிறது.
உடனே ஒரு தட்டு நிறைய ஆப்பிள் பழத்தை கொடுத்து வேலைக்காரிடத்தில் கொடுத்து அங்கு போய் கொடுத்துவா என்பதாக சொல்லி அனுப்புகின்றார். வேலைக்காரி தட்டை எடுத்துக்கொண்டு வெளியில் வருகிறார். ஆப்பிள் நிறைந்த தட்டு லைலாவுடைய வீட்டிலிருந்து வருகிறது. வெளியில் நின்று அவர்கள் எல்லாம் பார்த்தார்கள். ஆப்பிளை எப்படியாவது நாம் தட்டி செல்ல வேண்டும் என்று நான் தான் மஜ்னூன் என்கிட்ட கொடு என்று கேட்கிறார்கள். வந்த வாலிபர்கள் எல்லாம் நான் தான் மஜ்னூன் என்கிட்ட கொடு, நான் தான் மஜ்னூன் என்கிட்ட கொடு என்பதாக கேட்கிறார்கள். அந்த வேலைக்கார பொண்ணுக்கு யார்கிட்ட கொடுப்பது என்று தெரியல. யார் மஜ்னூன் என்பதும் இந்த வேலைக்காரிக்கு தெரியாது. வெளியில மஜ்னூன் ரூபாய் கொண்டு போய் கொடு என்று எஜமானி அம்மா சொல்லிட்டாங்க. வெளியில வந்து பார்த்தா எல்லாம் நாங்க தான் மஜ்னூன், நாங்க தான் மஜ்னூன் என்று சொல்றாங்க. உடனே திரும்ப கொண்டு போயிட்டாங்க. அம்மா நிறைய பேர் போட்டி போடுறாங்க, யாரு மஜ்னூன்னு தெரியல. அப்படியா, நீ ஒண்ணு செய், அந்த பழத்தை கீழே வச்சுட்டு இன்னொரு தட்டுல ஒரு கத்தி ஒன்றை கொடுத்து மஜ்னூன் தொடையிலிருந்து ஒரு துண்டு இறக்கியை அறுத்து லைலா கேட்கிறார் என்று போய் சொல்லு. யார் முன் வருகிறாரோ அவரை கத்தியை கொடுக்கிறார, அவரை இறங்கண்டு கொண்டு வா என்பதாக சொல்கிறார். உடனே எடுத்துக்கொண்டு வெளியில் சென்றார். வெளியில் சென்று கத்தியும் ஒரு தட்டும் வருவதை பார்த்த உடனே எல்லாருமே ஓடிவிட்டார். துண்டை காணும் துணியை காணும் என்று ஓடிவிட்டார். கடைசியில் உண்மையான மஜ்னூன் ஒருவன் தான் இருந்தான். அவனிடத்தில் சென்று தொடையிலே ஒரு தட்டு ஒரு தொடை துண்டு அறுத்து கேட்கிறான் என்று சொன்னவுடன் உடனே அவன் அதற்கு தயாராக ஆகிறான். தயாரான பொழுது உடனே உள்ளே சென்று பழத்தை கொடுத்தார் என்பது வரலாறு. நான் இங்கே எதை சொல்கிறேன் என்றால், தன்னுடைய தசையை அறுத்து கேட்கிறான், இந்த வகையிலாவது அவளுக்கு என் மீது பிரியம் இருக்கிறதை ஒத்துக்கொண்டு விட்டாளே, அவளுக்கு என் மீது அன்பு இருப்பது போய்த்தானே என்னுடைய தசையை கேட்டாள் என்று எண்ணுகிறானே மஜ்னூன். இதுதான் உண்மையான அன்புக்கு ஆதாரமாகும். உலகத்தை நாம் எத்தனையோ பேரை பார்க்கிறோம், சாதாரணமாக சிற்றின்ப காதல்களிலே தன்னுடைய காதலனுக்காக வேண்டி காதலிக்காக வேண்டி எதையும் இழக்க தயாராக ஆகிவிடக்கூடிய நேரம். ஒன்றுமில்லையா, ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம உலகத்திலிருந்தே போயிடும் என்ற முடிவு கூட வந்து விடுகிறார்கள். வாழ்க்கையை கூட அர்ப்பணமாகி வாழ்க்கையை கூட தியாகம் செய்ய வந்து விடுகிறார்கள். எனக்கு அந்த அன்பு வேண்டும், அந்த அன்பு கிடைக்காத பட்சத்தில் இந்த வாழ்க்கையை வேணாம் என்று உயிரை விடக்கூடியவர்களாக இருப்பதை எல்லாம் பார்க்கிறோமே. இந்த பேரின்பத்திலே இத்தகைய தொடர்புதான் செய்தனா யூவலை இஸ்லாம் சொல்வார்கள். யாழ்லா, என்னை சோதித்து பார்க்க வேண்டும் என்ற வகையிலாவது உனக்கு என் மீது பிரியம் இருக்கு, பிரியம் இருக்க போய்த்தான் என்ன சோதிச்சு பார்க்க நினைச்ச, உலகத்தில் எல்லாத்தையுமா சோதிச்சு பார்க்க நினைச்ச, இல்லையே உலகத்தில் எல்லாருக்குமா இப்படி வியாதியை கொடுத்த, இல்லையே என்னத்தானே இவ்வளவு சோதனை பண்ற, அப்பனா உனக்கு என் மீது பிரியம் இருக்கிறது அர்த்தம், உன் மீது உன்னுடைய பிரியத்திற்கு அன்பனாக நான் ஆகிவிட்டேனே என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ரப்பி இன்னி மசன் யதுர்வான் தரஹமுராணி, யா அல்லாஹ் நீ எனக்கு நோக்காடு வந்து விட்டது, நீ என் மீது அருளாளனாக அன்பாளனாக இருக்கிறாய் என்பதாக சொன்ன அந்த செய்தியை எண்ணி பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, உண்மையிலே அல்லாஹு தஆலா யாரை விரும்புகிறானோ அவர்களை அதிகமாக சோதிப்பான் என்பது இந்த நியதியிலிருந்து புரியக்கூடிய ஒன்றாகும். ஒரு நண்பர் வந்தார் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார். உண்மையாகவா? ஆமாம் நேசிக்கிறேன். உண்மையாகவா? ஆமாம் நேசிக்கிறேன். மூதாசனார்கள் அப்படி நான் கஷ்டத்துக்கு தயாராகிக்கொள் என்று சொன்னார். உண்மையிலேயே நீ என்னை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹுடைய சோதனைக்கு நீ தயாராகணும். உண்மையான நேசையா இல்லையா என்பதை போட்டு பார்த்துட்டு தான் அல்லாஹ் அங்கீகரிப்பார். போட்டு பார்த்துட்டு தான் அங்கீகரிப்பான் ஒழிய சும்மா அங்கீகரிக்க மாட்டான் என்பதை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அந்த முறையில் தான் நபிமார்கள் சோதிக்கப்பட்ட ஏராளமான வரலாறு இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து நாம் மறக்க முடியாத ஒரு வரலாறு மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வரலாற்றை சொல்வதா என்றால், குர்ஆன்ல எந்த ஜுஸுல பார்த்தாலும் அவர்கள் வராத ஜுஸுவே கிடையாது. எந்த ஜுஸு எடுத்தாலும் அவங்க வரலாறு ஒன்று ரெண்டு வார்த்தையாவது வந்துடும். சாப்பாட்டுக்கு ஊறுகாய் தோட்டு கொள்வதை போன்று ஒவ்வொரு ஜுசுலையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்ட ரெண்டு வரலாறு வரும். அப்படிப்பட்ட செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா பல வகையிலே சோதித்து பார்த்தான். அவர்களை எப்படியெல்லாம் சோதித்தான்? ஒரு சில செய்திகளை பார்த்தாலேயே நமக்கு வியப்பாக இருக்கிறது. அவர்கள் அரசன் வீட்டிலே வாழ்ந்தார்கள், ஃபிரௌனுடைய மகனாக வாழ்ந்தார்கள், அதுவும் வளர்ப்பு மகனாக வாழ்ந்து மிகப்பெரிய ஆடம்பரத்திலே வாழ்ந்தார்கள். அரசனாக அரசனுடைய மகனாக வாழ்ந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் ஒரு காலகட்டத்திலே வெளியிலே வருகிறார்கள். ரெண்டு பேர் சண்டை போட்டுக் கொண்டிருந்த காரணத்தினால் அதிலே நியாயம் சொல்ல போனவர்கள் யார் அநியாயம் செய்தான் அவனை குத்த அவன் சுருண்டு விழுந்து விடுகிறான். அதனால் கொலை குற்றம் தன் மீது விழுந்து விடுகிறது. அரசனுக்கு தெரிந்தால் தன்னை கை செய்து விடுவான் என்று உடனடியாக அவர்கள் தப்பித்து ஓடி அடுத்த நாட்டுக்கு போய் விடுகிறார். இந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா அவர்களை சோதிக்கிறான். ஆடு மேய்க்கக்கூடிய பணியிலே அவர்களை ஈடுபடுத்துகிறான். ஒரு அரசனாக வாழ்ந்த அரச குடும்பத்திலே ஒரு வளர்ப்பு அரசனாக வளர்ப்பு மகனாக மிகவும் இராவனென்றால் அந்த ஆடம்பர பிரியன், அந்த ஆடம்பர பிரியனுடைய மகனாக கொஞ்சம் கூட கௌரவ குறைவு இல்லாமல் அற்புதமாக வாழ்ந்த அவர்களை
உடனே அல்லாஹ் தஆலா ஆடு மேய்க்கிற தொழிலே விடுகிறான். அவர்கள் போய் இரண்டு மூன்று நாட்களிலேயே ஆடு மேய்க்கும் தொழிலே விடுகிறான். 9 ஆண்டுகள் ஆடு மேய்க்க வேண்டும், 9 ஆண்டுகள் ஆடு மேய்க்க வேண்டும் என்று. உண்மையிலே இது ஒரு பெரிய சோதனை. ஏனென்றால் பணக்காரனாக இருந்தாலும் போதா, அரசனாக இருந்தவரை ஆடு மேய்க்க வைப்பது என்றால் அந்த நேரத்தில் மனப்பான்மை என்ன இருந்தாலும் ஒத்து வராது. உதாரணத்துக்கு நான் கூட சமைத்து நினைத்து பார்ப்பதுண்டு. முதன் முதலாக என்னை ஓத வைப்பதற்காக வேண்டி திருநெல்வேலி பேட்டையிலே கொண்டு வந்து என்னுடைய தாப்பனார் கொண்டு வந்து விட்டார்கள். விட்ட உடனே ஹசரத் அவர்கள், ஷம்சுல் ஹுதா ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவர்கள் என்னை ஒரு வீட்டிலே போய் சாப்பிடுப்பா என்பதாக சொன்னார்கள். ஒரு வீட்டிலே எனக்கு சாப்பாடு, மாணவர்களுக்கெல்லாம் மதரசாவிலே சாப்பாடு, எனக்கு வீட்டிலே சாப்பாடு. வீட்டிலே சாப்பாட்டுக்கு போய் ஒரு நாள் இருந்து விட்டு மறுநாள் வந்து நான் மதரசாவிலே சாப்பிட்டுக் கொள்கிறேனே என்றேன், மதரசாவிலே சாப்பிட்டுக் கொள்கிறேனே என்றேன். அப்ப கேட்டாங்க, எப்ப எல்லாரும் வீட்டு சாப்பாடு கேட்பாங்க, வீட்டுல நல்லா இருக்கும், மதரசாவில் ஆக்கிறது எல்லாருக்கும் ஆக்கக்கூடிய சாப்பாடு அவ்வளவு சிறப்பா இருக்காது, வீட்டுல நல்லா இருக்கும், எல்லாரும் வீட்டு சாப்பாடை எதிர்பார்ப்பாங்க, நீ என்னடா வீட்டு சாப்பாடு வேணாம்னு சொல்றி ஏன்பா என்பதாக கேட்டாரு. இப்ப நான் சொல்றேன், அடுத்தவங்க வீட்டு வாசல்ல போய் நிக்கிறது ஒரு மாதிரியா இருக்குது, அடுத்தவங்க வீட்டுல போய் வாசல்ல நிக்கிறது ஒரு மாதிரியா இருக்குதுன்னு சொன்னேன். உனக்கு தான் வீட்டு சாப்பாடை தரணும் மவனே, நீ இப்பவே பெருமை பிடிச்சிட்டியா, என்னுடைய ஆசிரியர் சொன்ன வார்த்தை மவனே முடக்கல, அதுக்குள்ள உனக்கு பெருமை வந்துருச்சா, அடுத்த வீட்டுல நிக்க கூடாது இப்பவே என்னதான், உனக்கு தான் வீட்டு சாப்பாடு, நீ இந்த எத்தனை வருஷம் ஓதனாலும் உனக்கு தான் வீட்டு சாப்பாடு இருந்தா. எதற்கு சொல்கிறேன் என்றால், அந்த பெரியவர்கள் பக்குவப்படுத்துகிறது, ஒருவனிடத்தில் பெருமை இருக்கிறதா, அந்த பெருமையை உடைப்பதற்கான காரியத்தை செய்கிற அந்த பாங்கு. வீட்டு சாப்பாட்டுல போய் கண்ணியம் அங்கு நிற்பது கவுனிய குறைவா இருக்கிறா, அப்படின்னா நீ இப்பவே பெருமை உடிச்சவனாக இருக்கிறா என்று சொன்னார்கள். அப்படி பார்க்கிற பொழுதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை ஒப்பிட்டு நோக்கி பார்ப்பேன். அரசனாக இருந்தவர்களை ஆடுமைக்கு அல்லாஹ் அனுப்புகிறான். அவர்கள் சம்மதித்து ஆடுமைக்கிற நேரத்தில் அங்கு ஒரு சோதனை அல்லாஹ் வைக்கிறான். நீங்கள் கவனிச்சு பார்க்க வேண்டும், 9 வருடம் மேய்ச்சாலும் மேய்க்கலாம், 10 வருடம் மேய்ச்சாலும் மேய்க்கலாம்னு ஒரு ஒரு இடம்பாடை அங்கு கொடுக்கிறார். 9 வருடம் ஆடு மேய்த்தாலும் மேய்க்கலாம், 10 வருடம் மேய்த்தாலும் மேய்க்கலாம் என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சோதித்து பார்க்கிறான். மற்றவராக இருந்தால் எப்படா தப்பிப்போம், இதை விட்டு ஓடுவோன்னு தான் இருப்பான். இதை விட்டு ஓடும் இருந்தா அவனுக்கு அந்த தொழில் பிரியமாக இல்லைன்னு அர்த்தம், அதை விட்டு ஓடும் என்று இருந்தால் அந்த தொழில் பிரியமா இல்லைன்னு அர்த்தம். இன்னொரு வருஷம் பிரியமாகவே அதை செய்யறான் என்றால் அவன் அதை விட்டு வெறுத்து ஓடவில்லை என்பதை அல்லாஹ் சோதிப்பதற்காக வேண்டி அவள் இஷ்டல் விடுறான். 9 வருஷம் மேய்த்தாலும் மேய்க்கலாம், 10 வருடம் மேய்த்தாலும் மேய்க்கலாம், எது உங்களுடைய இஷ்டம் என்பதாக சொல்கிறான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் 10 வருடம் மேய்த்து விட்டுத்தான் வந்தார். கொஞ்சம் கூட அந்த பரீட்சையிலே அவர்கள் தோற்று போகவில்லை. கூட 1 வருஷம் இருந்து நான் இதிலிருந்து தப்பித்து செல்ல விரும்புகிறேன், அரசனாக இருந்தவனை மாடுமைக்கு மாட்டி விட்டார்கள், எப்படா இதை விட்டு வெளி கிடைக்கும் என்பதாக நினைக்கிறேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். நான் இதிலே பணிவை கண்டுவிட்டேன், அல்லாஹிற்கு பணிவது இதிலே எனக்கு பழக்கமாகிவிட்டது என்று கூட 1 வருஷம் இருந்து விட்டு வரக்கூடிய அந்த வரலாற்றை குர்ஆனில் பெருமையாக அல்லாஹால சொல்லி காட்டுகின்றார். சைதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய சோதனை தெரியுமா, ஒரு முட்டாள்தனமான சமுதாயத்தை அவர்கள் கையிலே கொடுத்து அந்த சமுதாயம் முட்டாள்தனமாக செய்கிற எல்லா நடவடிக்கைக்கும் அவர்கள் உடந்தையாக வேண்டிய சகிப்புத்தன்மையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். ஒரு மோசமான சமுதாயத்தை அவர்கள் கையிலே அல்லாஹால கொடுத்தான். எப்படிப்பட்ட மோசமான சமுதாயம், கணியத்திற்குரியவர்களை நமக்கெல்லாம் தெரியும், பிராவும் மூழ்கடிக்கப்பட்டான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட சமுதாயமும் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். போகும் பொழுதே அந்த சமுதாயம் சொல்லுது, யா மூசா இஜல்லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, எல்லாரும் சாமி வச்சு கும்பிடுறாங்க எங்களுக்கு ஒரு சாமி தாங்கன்னு கேட்கிறாங்க. எவ்வளவு மோசமான சமுதாயம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து கோபம் தான் சாதாரண கோபம் அல்ல, ஒரு குத்து விட்டா அங்கே சாவடிச்சிருவாங்க அப்படிப்பட்ட ஆளு. ஆனா ஒன்றுமே பேசல, அறியாதவர்களாக இருக்கிறீர்களே, அந்த சிலை வணக்கத்திலிருந்து விடுவிப்பதற்குத்தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன், இப்பொழுது எனக்கு வேண்டும் சிலை என்று கேட்கிறீர்கள் என்பதாக அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். அப்படியே ஏமா அந்த நேரத்தில் காளமாடு ஒன்றை சிலையாக எடுத்து வணங்கவும் ஆரம்பித்து விட்டார். இவர்கள் ஏமா அந்த நேரத்தில் இவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பதற்கான போன நேரத்தில் ஒரு காளமாட்டை சிலையாக நினைத்து வணங்கவும் ஆரம்பித்தாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கோபப்படாமல் அவர்களை தன்னுடன் அழைத்து செல்கிறார்கள். அப்படி போகிற வழியில நாமெல்லாம் பைத்துல் முக்தஸ் என்ற புனித ஆலயத்திற்கு செல்வோம். மக்காவை போன்று புனிதமான ஒரு ஆலயம் பைத்துல் முக்தஸ். அல்லாஹு தஆலா பைத்துல் முக்தஸிலே
உம்ராவுக்கு நியத்தி வச்சு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொருவர்களுக்கும் தர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எந்த ஊருக்கும் செல்லாத அவர்களை அல்லாஹ் மெஹராஜ் மூலமாக அழைத்துச் சென்ற ஒரு ஊர் பைத்துல் முக்தஸ். எனவே அந்த பைத்துல் முக்தஸில் இருந்து உம்ரா செய்து நியத்தி வைத்துக் கொண்டு சேர்ந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் ஹஜ் செய்ததுக்கு ஈடான ஒன்றாகும். பைத்துல் மக்தஸில் இருந்து உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அந்த அற்புதமான நகரத்திற்கு நாம் போவோம் வாருங்கள் என்று 6 லட்சம் பேரை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். அந்த ஊரிலே ஒரு கொடுங்கோல் மன்னன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனிடத்திலே போய் யுத்தம் போட்டு அவனை வெளியாக்கிட்டு எல்லாரும் உள்ள போயிடலாம் என்று சொன்ன பொழுது இவர்கள் ஏற்கனவே ஃபிரௌனை தொடைத்து எடுத்தவர்கள். 12 லட்சம் பேர்களையும் அல்லாஹனுடைய பேர் உத்தரவின் பேரிலே 12 லட்சம் பேர்களையும் ஆற்றுக்குள் கடலுக்குள் முக்கி எடுக்கப்பட்ட செய்தி தெரியும். அல்லாஹ் நாடுவானே ஆனால் இந்த அரசினை வெளியாக்குவான் என்று தெரியும். ஆனாலும் கூட அவர்கள் என்ன சொன்னாலும் தெரியுமா, இதுகம் அந்த வரப்புக பகாத்திலா இன்னாகுனா காழ்தும் 5:24 சொல்றாங்க, நீயும் உன்னுடைய இறைவனும் போய் சண்டை போடு, நாங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறோம், வெற்றி அடைந்ததற்கு பிறகு நாங்கள் உள்ளே வருகிறோம் என்று சொல்கிறார். எவ்வளவு கொழுப்பு இருந்தால் என்று நாம் சொல்லுவோம், எவ்வளவு மமதை இருக்குமானால் இப்படி ஒரு வார்த்தையை சொல்வார்கள், போகவே இல்லை முடியாது. இப்ப அல்லாஹ் கோவந்துருச்சு, போங்கடா நீங்க பைத்துல் முக்தஸுக்கு போக வேணாம், அதுக்கு பதிலா ஒரு 40 வருஷம் பாலைவனத்திலே சுற்றி திரிங்க என்பதாக அல்லாஹ் சாபம் இட்டான். எதீஹுன ஃபில்லரி பூமியில 40 வருஷம் சுற்றி திரிங்க என்பதாக இவருடைய சாபத்தினால் மூசா அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து 40 வருஷம் சுத்துறாங்க. அப்படி சுத்தும் பொழுது பல விதமான சோதனைகள், திடீரென்று எங்களுக்கு சாப்பாடு பிடிக்கல, கீரை காய்கறி வேண்டும் என்பதாக கேட்பார்கள். எங்களுக்கு இந்த நேரத்தில் திடீரென்று தண்ணீர் வேண்டும் என்று கேட்பார்கள், திடீரென்று வெளிச்சம் வேண்டும் என்று கேட்பார்கள். எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு 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 அவர்கள் அவர்களுக்கு செய்து கொடுத்த அந்த வரலாறிலே எவ்வளவு சகிப்புத்தன்மையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தி அல்லாஹ் சோதித்த மற்றொரு சோதனை, இவ்வளவு சிறப்பான ஒருத்தரை அல்லாஹ் போய் கெதுரன் ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு போய் பாடம் படிச்சுட்டுவான்னு, ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு போய் பாடம் படிச்சுட்டுவான்னு அனுப்புறான். இவர்கள் எப்படிப்பட்ட நபி, அல்லாவிடத்திலே உரையாடுகிற அளவிற்கு கரீமுல்லா என்று சொல்லப்பட்ட ஒரு உயர்தரமான நபி, அந்த சமுதாயத்து மக்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான நபியா இருக்கிற பொழுது பாடம் படிக்கிறதுக்காக நீ அல்லாஹ் அனுப்புறான். யார் இடத்துல, ஒரு நபி அல்ல சராசரி ஒரு ஔலியாவிடத்துல போய் பாடம் பண்ணிட்டுவான்னு அனுப்புறான். உடனே கொஞ்சம் கூட சங்கடப்படாம போறாங்க. நாம இருந்தா நிச்சயமா நிச்சயமா சம்மதிக்கவே மாட்டேன். சாதாரண ஒரு மனிதர், நபியும் அல்ல ஒரு பெரிய அந்தஸ்து பெற்றோரும் அல்ல, அவர் எங்க இருக்கிறான்னு தெரியல, ரெண்டு கடல் சங்கமமாகிற இடத்துல அந்த மனுஷன் இருக்கிறார், போய் பாடம் முடிச்சிடுவான். கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர்கள் பணிவே எங்கே பார்க்கிறார். அல்லாஹ் அதை காட்டுகிறான், அந்த நபியை அல்லாஹ் சோதிக்கிறான். இவ்வளவு அந்தஸ்து அடைந்ததற்கு பிறகு ஒரு தலைவராக மக்களுக்கு மத்தியிலே நடமாடி கொண்டிருப்பவர்களை திடீரென்று உத்தரவு போடுறான். எங்க போறாரு, அது ஆக்சுவலி பாடம் முடிச்சிடாம அவற்று போய் பாடம் பகுதியும் போறாரு என்று மற்றவர்கள் எள்ளி நகையாடுகிற நிலைக்கு சைதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தள்ளினான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே சென்றார், குறிப்பிட்ட அந்த நபரை அடைந்தார். அடைந்து அவற்றை கேட்கிறாங்க, நான் உங்க கூட கல்வி கற்க வரலாமா? ஆனால் அவர்கள் சொல்றார்கள், நீர் பொறுமையவெல்லாம் எம்ம கூட வரமாட்டீரேன். யார் சொல்லுகிறார், சராசரி ஒரு சாதாரண அவுலியா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹு தாலா அந்த ஹிதர் நபி ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிற பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். அவர்கள் உண்மையிலேயே ஹயாத்தாக அன்றையிலிருந்து கடைசாலம் வரையில் உலாந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல நல்ல இடங்களுக்கெல்லாம் அவர்களுடைய தரிசனங்கள் சென்று கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு பேர் அவுலியா மேக்கர், அவர்களுக்கு பேர் அவுலியா மேக்கர். ஒருவரை இறைநேசராக மாற்ற வேண்டுமையானா கூடவே இருந்து பயிற்சி கொடுக்கக்கூடியவர்கள் என்பதாக பேர். அப்படிப்பட்டவர் மிகச்சிறந்த வழியாக இருந்தாலும் கூட நபியுடைய அந்தத்தில் அவர்கள் சாதாரணவர்கள் தான். அவர்களிடத்தில் போய் கேட்ட பொழுது உங்களால் எல்லாம் பொறுமையாக இருக்க முடியாது என்று சொல்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், இல்லை நான் பொறுமையாக இருப்பேன், நான் உங்களுடைய நிபந்தனைக்கெல்லாம் கட்டுப்படுகிறேன் என்று அடங்கி அவர்கள் பின்னாலேயே சென்று சில கல்விகளை கற்று வந்தார்கள் என்பதை குர்ஆனிலே சொல்கிறான். நபிமார்களிடத்திலே எவ்வளவு பணிவு இருந்தது, நம்ம என்னமோ கொஞ்சம் கையில கையில பணம் வந்த உடனேயே எப்படியெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சிடுறோம், கொஞ்சம் 2 ரக்அத் கூட ஆரம்பிச்ச உடனே எப்படியெல்லாம் நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய நாம் இப்படி இருக்கிறோமே, ஆனால் நபிமார்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய பெருமக்களை, அப்படியே நீங்கள் சிந்தித்தீர்களேயானால் சைதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாவமே அறியாதவர், பாவமே செய்யாதவர், ஆனால் அவர்களையும் கொல்ல வேண்டும் என்று ஒரு அரசன் திட்டமிடுகிறான்.
ஒரு 12 பேர்களை சிறையில் பிடித்து அடைக்கிறான். யூத அரசன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொன்று அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். 12 பேர்களை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய திட்டம் வேறாக இருந்தது. அல்லாஹு தஆலா அவர்களை மேல் நோக்கி உயர்த்தினான். இந்த வரலாற்றை குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். ஒரு பாவமே இல்லாதவர்களை கொலை செய்வதற்கு நாடி இருக்கிறார்கள். இதுதான் உலகம். நபிமார்களும் கொலை செய்யப்படுகிற அளவிற்கு அவர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சோதனைக்கு அவர்கள் உட்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களை அல்லாஹு தஆலா மேலே தூக்கிவிட்டான். திருக்குறானில் அல்லாஹு தஆலா 354 வசனத்திலே இதுகால அல்லாஹு யா ஈசா இன்னி முத்தவஃபீக வராஃபீக இலைய வமுத்தஹிருக மினல்லதீன கஃபரு என்று குறிப்பிடுவான். ஈசாவே, உன்னை நாம் மேலே உயர்த்துகிறோம், இந்த காபிரானவரிடம் இருந்து உங்களை நாம் தூய்மைப்படுத்துவோம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு செய்தான். ஈசா அலி இஸ்லாம் அவர்களை 12 பேர்களை பைத்துல் மக்தஸில் உள்ள ஒரு அறையிலே அவன் அடைத்து வைத்திருந்தான். காலையில் ஈசா அலி இஸ்லாத்தை கொல்ல வேண்டும் என்று உத்தரவு போட்டிருந்தான். இந்த நேரத்தில் இரவோடு இரவாக ஈசா அலி இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா கவனத்து உயர்த்தி விட்டான். மீதி இருக்கக்கூடிய 12 பேர்களிலே ஒரு ஆளை ஈசா அலி இஸ்லாம் என்று நினைத்து அவரை கொன்று அவரை சிலுவில் அறைந்து அவர்தான் ஈசா என்பதாக உலகம் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஈசா அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேலே உயர்த்தப்பட்டார்கள் என்று வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். கணியத்திற்குரியவர்களே, இப்படியே நாம் சிந்தனை செய்கிற பொழுது கண்மணி நாயின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிந்திக்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் எல்லா நபிமார்களை விட அதிகமாக சோதிக்கப்பட்டது நான் தான் என்று சொல்வார்கள். அவருடைய உயிருக்கு எத்தனை தடவை மக்கள் பறிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள், எத்தனை தடவை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். நபிகள் நாயின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கிற பொழுது ஹிஜ்ரத் வருவதற்கு காரணமே அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று மக்கள் எல்லாம் முடிவு செய்த காரணத்தினால்தான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்வான், வைதியம் குருபிக்கல்லதீன கஃபரூ யுஸ்பீதுக அவ் யக்துலூக என்ற வசனத்திலே உங்களை கொல்ல முடிவு செய்து விட்டார்கள். இரவு நேரத்தில் மக்காவில் உள்ள எல்லாரும் சேர்ந்து முகமதை கொல்ல வேண்டும். ஒரு குறிப்பிட்ட நபர் கொன்றால் தீராப்பழி அந்த நபரின் மீது வந்துவிடும். எனவே எல்லாரும் கொல்ல வேண்டும், ஊருக்கு ஒருவர் வர வேண்டும் என்று சொல்லி எல்லாரையும் ஒன்று சேர்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை சுற்றி அவர்கள் முற்றுகையிட்டு நிற்கிறார்கள். எதற்காக வேண்டி? கொல்வதற்காக வேண்டி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீர்த்து கட்டுவதற்காண்டி முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களை அந்த நடு நெற்றியிலே வெளியேற செய்து அவர்களை காப்பாற்றினான். அதன் பிறகு அவர்கள் அங்கிருந்து மதினாவிற்கு சென்றார்கள். மதினாவிற்கு சென்றதற்கு பிறகாவது நிம்மதியாக விட்டார்களா என்றால் அங்கேயும் கொல்வதற்கு முயற்சித்தார்கள். 63 யுத்தங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த 63 யுத்தங்களையும் லட்சியம் என்ன தெரியுமா? முகம்மதை கொல்ல வேண்டும் என்பதுதான். வேறு எதுவும் நாட்டை பிடிக்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல, ஆட்சியை விசாலப்படுத்த வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. 63 யுத்தங்களுடைய லட்சியமும் குறிக்கோளும் என்ன தெரியுமா? முகம்மதை கொன்றோம். இதுதான் லட்சியமாக கொண்டு 63 யுத்தங்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் அத்துணையும் அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு அளித்திருக்கிறார் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் எந்த அளவிற்கு மற்றவர்களால் குறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அதிலே உஹத் என்ற யுத்தகலத்தில் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுவிட்டது. உஹத் என்ற யுத்தகலத்தில் ஒரு சிக்கலான சந்தர்ப்பம், யுத்த அந்த உபாயங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்ட உத்தரவை சிலர்கள் மீறிய காரணத்தினால் ஒரு சமயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார். தனிமைப்படுத்தப்பட்டதை அறிந்த எதிரிகள் உடனே முகமதை கொல்லுவதற்காக வேண்டி வேகமாக வருகிறார்கள். அதிலே இவனு குமையா என்பவன் ஒரு அம்பை எறிகிறார். அம்பை எரிந்து நேர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி குறி தப்பாமல் அந்த அம்பு வந்து கொண்டிருக்கிறது. இதை கணநேரத்தில் புரிந்து கொண்ட ஹசரத் துஷாப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நெஞ்சை கேடயமாக்கி அந்த அம்பை தாங்கிக் கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது குறிபார்த்து வந்த அந்த அம்பை அவர்கள் தன்னுடைய நெஞ்சிலே வாங்கி இன்னாலில்லாஹி ஷஹீதாக ஆகிவிட்டார்கள். துஷாப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அன்று மட்டும் அவர்கள் நெஞ்சை கொடுக்கவில்லை, ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலில் இருந்து உயிர் பிரியக்கூடிய ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை அங்கு ஏற்பட்டிருக்கும். பெருமானாருக்கு ஏற்பட்ட அந்த சோதனையை நீங்கள் எண்ணி பாருங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா அங்கிருந்து பாதுகாத்தான். அதே போன்றே பல இடங்களில் ஹைபர் என்ற ஒரு யுத்தம், ஹைபர் என்ற யுத்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தமெல்லாம் முடிந்து வீடு திரும்புகிற பொழுது ஒரு பெண்மணி பெருமானாருக்கு விருந்து வைக்கிறேன் என்று சொல்லி அழைத்து சென்று ஆட்டிலே விஷம் வைத்து அவர்களை கொல்வதற்கான முயற்சி செய்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு கவளம் எடுத்து வாயில் வைத்து விட்டார்கள்.
அதன் பிறகுதான் தகவல் வருகிறது, உள்ளே நஞ்சு கலக்கப்பட்டிருக்கிறது என்று தகவல். பெருமா சல்லல்லாஹு அந்த பெண்ணை கூப்பிட்டு கேட்கிறார். இதற்கிடையில இஷ்ருபுன் பர்ரா என்ற இன்னொரு சஹாபி நீலரம் பாய்ந்தவராக அங்கேயே சுருண்டு விழுந்து விடுகிறார். பெருமானார் சாப்பிடுகிற பொழுதே அவரும் சாப்பிட்டார். ஆனால் அவர் நீல நிறம் பாய்ந்து உடனடியாக சுருண்டு விழுந்து விட்டார். பலர்கள் அந்த நாளையிலே மூத்தாகி விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் அருமை நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பாற்றினான். சொன்னார், நஞ்சு கலந்திருக்கிறதா என்று. யார் சொன்னார் என்று அந்த பெண் கேட்கிறார். யார் சொன்னார்? அல்லாஹ் சொன்னார். கலந்திருக்கிறாயா இல்லையா, உண்மையை சொல் என்று சொன்ன பொழுது உண்மையிலே கலந்திருக்கிறேன் என்று அந்த பெண்மணி குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாள். ஏன் கலந்தாய் என்று கேட்கிற பொழுது, உண்மையான நபியாக இருந்தால் அல்லாஹ் காப்பாற்றுவான், உண்மையான நபி இல்லையானால் தொலைந்து போகட்டும் என்று நான் செய்தேன் என்று சொல்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அதிலிருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பினார்கள். யூதர்களின் சிலர்கள் எப்படியாவது இந்த முகமதை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேள்வி கேட்பதை போந்து கேள்வி கேட்டு ஒரு மலைக்கு அருகாயில் கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டும். அப்படி கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது மேலிருந்து ஒருவர் ஒரு பாறை உருட்டி முகமதை கொன்று விட வேண்டும். இது திட்டம். இந்த திட்டத்தின்படி கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த கேள்விக்கு பதில் சொல்லிக் கொண்டு சொல்லிக்கொண்டே போகின்ற பொழுது ஒரு மலையடியிலே உட்கார்ந்து கேள்விகள் தொடர்ந்து கேட்கிறார்கள். திடீரென்று மேலே இருந்து ஒரு பாறை விழுந்தது. ஆனால் அல்லாஹு தஆலா அந்த பாறை பாதியிலேயே நிற்க வைத்து விட்டான். கீழே விழாம அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரையில் நசுக்க வேண்டிய அந்த பாறை அன்று அப்படியே இடையிலேயே நிற்கிறது. இன்றும் கூட மதினாவிற்கு சென்றால் அந்த பாறையை நம்மால் பார்க்க முடியும். தொங்கு பாறையாக அது இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கொல்வதற்காக வேண்டி மிகப்பெரிய முயற்சிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி நபிமார்கள் எல்லாம் நமக்கு நல்ல செய்திகளை சொல்ல வந்தார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் பட்ட வேதனைகளை நாம் ஒரு கணம் எண்ணி பார்க்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் இந்த மார்க்கமும் இந்த மார்க்கத்தின் கடமைகளும் எவ்வளவு சிரமத்தின் பேரில் வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எந்த நிர்வாகமாக இருந்தாலும் தியாகம் இல்லாமல் வருவதில்லை. அந்த தியாகத்தை நினைவு கூறினால்தான் அந்த நிர்வாகத்தை நாம் மதிக்க முடியும் என்ற வகையிலே நம்முடைய நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தை நாம் அடிக்கடி சுதந்திர போராட்ட வீரர்கள் இப்படி பாடுபட்டார்கள் இப்படி பாடுபட்டார்கள் என்று சொல்கிறோம். எதற்கண்டால் இந்த நாட்டினுடைய சட்டங்களை நாம் மதித்து நடப்பதற்காகத்தான். அது மாதிரி இந்த நபிமார்கள் யாருமே இலகுவாக இந்த நபித்துவத்தை பெறவும் இல்லை, இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்க்கவும் இல்லை. மிகப்பெரிய பிரயத்தனத்தின் பேரில் தான் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த ஆபத்துகள் ஏராளம். ஒரு சமயத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவாசி ஒருவனை கையும் களவுமாக பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். மக்காவாசி ஒருவனை கையும் களவுமாக மதினாவில் பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். அவன் கொண்டு வந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டார்கள், சஃப்வான் நீ எங்கே வந்தாய், இங்கு ஏன் வந்தாய் என்று கேட்கிறார்கள். அவன் பதில் சொல்ல மறுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ சொல்கிறாயா நான் சொல்லட்டுமா, நீ ஏன் வந்தாய் நீ சொல்கிறாயா நான் சொல்லட்டுமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டவுடன் எங்களை சொல்லுங்களேன் என்றான். உடனே சொன்னார்கள், நீ மக்காவில தெருவில் நின்று கத்திக்கிட்டு இருந்த, எனக்கு யாராவது எனக்கு பிள்ளைகள்லாம் இருக்குது, அந்த பிள்ளைகளை காப்பாற்றுறதாக யாராவது எனக்கு பொறுப்பேற்றுக்கிட்டா நான் வந்து தற்கொலை படையா போய் முகமது கொலை பண்ணிட்டு வந்துடுவேன், தற்கொலை படையாக போய் முகமது கொலை பண்ணிட்டு வந்துடுவேன், அம்புலே விஷத்தை ஏற்றி எப்படியாவது தரை மறைவாக இருந்து முகமது வெளியில் வரும்போது கொலை பண்ணிட்டு வந்துடுவேன், என்னுடைய குடும்பத்துக்கு யாராவது பொறுப்பேற்றுக் கொண்டால் இதை செய்கிறேன் என்று நீ கத்தினாய். உடனே அங்கு உள்ள தலைவர்கள் எல்லாம் உன்னுடைய குடும்பத்துக்கு பொறுப்பேற்றுக் கொண்டார்கள், எனவே நீ அம்பை தோய்த்துக் கொண்டு என்னை கொல்வதற்காக வேண்டி தயாராக வெளியிலே நிற்கிறாய் இல்லையா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படியெல்லாம் பல தடவை உயிர் விலை பேசப்பட்ட நேரத்திலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பாதுகாத்து தந்து அவர்களுடைய காரியங்கள் அனைத்தையும் வெற்றியாக்கி அவர்களுடைய உம்மத்துகளாக ஆகக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்கள் இந்த வரலாற்றை நாம் பார்க்கிற பொழுது ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிமார்கள் சையதனா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் நெருப்புக்கு சவால் விட்டவர்கள், சையதனா இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கத்திக்கு சவால் விட்டவர்கள், சைதனா மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தண்ணீருக்கு சவால் விட்டவர்கள். ஆக உலகத்தினுடைய சக்திகள் எதுக்குமே ஆற்றல் கிடையாது அல்லாஹ் நாடினாலே தவிர, அல்லாஹ் நாடினாலே தவிர இவைகளுக்கு ஆற்றல் கிடையாது. இவற்றிலெல்லாம் சவால் விடக்கூடியவர்களாக நபிமார்கள் அமைந்திருக்கிறார்கள் என்றால் நாமும் ஒரு சவாலை நமக்கு எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நாமும் ஒரு சவாலை நமக்கு சவாலாக எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது என்ன தெரியுமா? நம்மை கொண்டு மண்ணில் வைக்கப்பட்டால் இந்த மண் நம் உடலை தீண்டக்கூடாது. நெருப்புக்கு
ஆற்றல் இல்லாமல் செய்த அல்லாஹ், தண்ணீருக்கு ஆற்றல் இல்லாமல் செய்த அல்லாஹ், இரும்புக்கு ஆற்றல் இல்லாமல் செய்த அல்லாஹ், நம்முடைய கபருக்கு நம்மை கிண்ணக்கூடிய ஆற்றல் இல்லாமல் ஆக்க வேண்டும். அது முடியுமா என்றால் முடியும். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற பொழுது முத்தகீன்களாக வாழ்வோமே ஆனால் நம்முடைய கஃன் துணியின் ஈரத்தை கூட தொழுவதற்கு அந்த மண்ணுக்கு சக்தி கிடையாது. எத்தனையோ இறைநேசர்கள் இன்றும் புடம்பொட்ட தங்கங்களாக பூமிக்குள் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நாமும் ஆக வேண்டும் என்பது தியாகிகளான நபிமார்களை நினைத்து பார்த்து